இப்பெல்லாம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதே பெரிய ப்ராசஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, அப்புறம் அந்த டேட்டை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஃபேன்ஸ் என்ன தான் டிசப்பாயிண்ட் ஆனாலும் படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமாவில் நடந்துட்டுருக்கு, அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன் ஹேஷ்டேக் காலிவுட் அப்டேட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டேக் ரஜினிகாந்த். இந்தியன் சினிமாவோட மோஸ்ட் பெய்ட் ஆக்டரான ரஜினிகாந்த் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல தர்பார் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு சந்தோஷ் சிவன் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்றாரு, அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக் கம்போஸ் பண்றாரு, அண்ட் நயன்தாரா ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் மும்பையில ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. ஜான் மகேந்திரன், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நிவேதா தாமஸ் இந்த படத்துல ரஜினிகாந்துக்கு அசிஸ்டண்டா நடிச்சிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் என்டர்டெய்னரா உருவாகிட்டு இருக்கிற இந்த படம் 2020 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் விஜய். அட்லி டைரக்ஷன்ல ஸ்போர்ட்ஸ் பேஸ் பிலிமா உருவாகிட்டு இருக்கிற அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல விஜய் மெயின் லீட்ல நடிச்சிட்டு இருக்காரு. நயன்தாரா, விவேக், ஜாக்கி ஷ்ராஃப், கதிர், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் கோச்சிங் கொடுக்கிற ஃபுட்பால் டீமுக்கு கேப்டனா இந்துஜா நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த படத்துல ஷாருக் கான் கேமியோ ரோல நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த படத்துல ஷாருக் கான் மெயின் வில்லனா நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல அவரோட போர்ஷன்ஸ் 15 மினிட்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் சூர்யா. தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த வெர்சடைல் ஆக்டராக இருக்கிற சூர்யா செல்வராகவன் டைரக்ஷனில் NGK, கேவி ஆனந்த் டைரக்ஷனில் காப்பான், சுதா கொங்கரா டைரக்ஷனில் சூரரை போட்டுருன்னு மூணு படங்களை கைவசம் வச்சிட்ருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததா ஸ்டூடியோ கிரீன் KE ஞானவேல் ராஜா ப்ரொடக்ஷனில் சிவா டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. முழுக்க முழுக்க சிட்டி பேஸ்ட் ஆக்ஷன் என்டர்டெய்னராக உருவாக போகிற இந்த படத்தில் நயன்தாராவை ஃபீமேல் லீடில் நடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூவை ஃபைனலைஸ் பண்ணி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் மகாமுனி. ஆர்யா காப்பான் படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம மௌனகுரு படத்தை டைரக்ட் பண்ணின சாந்தகுமார் டைரக்ஷன்ல மகாமுனி படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல மகிமா நம்பியார், இந்துஜா, ஜெயபிரகாஷ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. ஸ்டூடியோ கிரீன் KE ஞானவேல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணிருக்க இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ முடிச்சிட்டதா சொல்லியிருக்காங்க. படம் இந்த இயர் எண்ட் குள்ள ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது.